ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிஎஸ்கர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது அரியவன் தமிழ் திரைப்படத்துடைய வீடியோ மசன். இந்த எபிசோட பார்க்குறோம். இதற்கு முன்பாக இந்த தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த தளத்தை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ரைட். அரியவன் ஜவஹர் மித்ரனியுடைய இயக்கத்தில் இஷான் அண்ட் பிரணாலி, டேனியல் பாலாஜி இவங்களாம் நடிப்பில் இந்த அரியவன் படம் வந்திருக்குது. இந்த படம் என்ன ஜானர் அப்படின்னா க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இது உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். காரணம்னா பொள்ளாச்சி சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. ரைட். அரியவன் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி அந்த அரியவன்ற ஒரு டைட்டிலில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. அரியவன் அப்படின்னா ரொம்ப ரேர் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரேர் என்னது அரியவன்னா, இ நோஸ் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு பதத்துக்கும் அதை எடுத்து வரலாம். அரிதானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் நம்மளாக பேசுகிற ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களேன். ரைட். இது வந்து இந்த டைட்டில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை பேசுகிறோம். ரைட். இஷான் அவர் வந்து கபடி பிளேயரு, அவருக்கு காதலி வந்து பிரணாலி, ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கும் ஓரளவுக்கு அது தெரியுது. மீனாலி என்ன வந்து பிரணாலியோடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறான். அது என்ன அப்படின்னு ட்ரை பண்ண போனால் அது வெவ்வேறு இடங்களுக்கு போகுது. காரணம்னா அந்த பொண்ணு வந்து லவரோட வந்து வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும், தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு அந்த பொண்ணு போகும்போது ஹீரோயின் போய் கேட்குறா என்ன தான் பிரச்சனை அப்படின்னும்போது, இந்த பிரச்சனையில் இதை தட்டி கேட்குற பிரச்சனையில் யாரே நம்ம இஷான் வந்து உள்ளார வந்துடுறார். ஏன்னா லவருக்கு பிரச்சனை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அவர் உள்ளார வந்துடுறார். ஸோ மீனாலி இது வல்லா வந்ததுக்கப்புறம் இது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். இப்போ வர ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, மித்ரன் ஜவஹர் அவர் தான் இந்த படத்தை இயக்குறார். திருச்சிற்றம்பலம் படத்தெல்லாம் இயக்குனவர், யாரடி நீ போகலாம் இயக்குனவர்ன்னும் போது நான் இந்த படத்தை இயக்கவே இல்லைன்றாங்க. பட் அவங்க வந்து இந்த படத்தை வந்து அவர் தான் இயக்குனாருன்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதை விடுங்க. பட் படத்தினுடைய கதை வந்து பொள்ளாச்சி சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு அதிகார வர்க்கம் அவங்க வந்து திடீர்னு வந்து அவங்க அந்த பசங்களுக்கு, அதாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பணத்தையும் அந்த செல்வாக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த செல்வாக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெட்ஒர்க் இதில் வந்து செயல்படுது அப்படின்றதையும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விலாவரியாகவே அதை காமிச்சிருக்காங்க. சமீபத்தில் நாடக காதல்லாம் என்னன்றதை வந்து ஒரு பெரிய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த நாடக காதல்லாம் என்னன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த படத்தில் காமிக்கிற விஷயங்கள் தான். அதாவது நம்பி காதலிக்கப்பட்ட, அதை விட அந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் அந்த வீடியோலாம் ட்ரெஸ்ஸாக சொல்லும்போது அண்ணா அண்ணான்னு கத்துற கதற, அதுவும் பெல்ட்டால் அடித்து. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணுங்களை எந்தளவு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ அதனுடைய அதனுடைய உண்மை சமூக அடிப்படையில் தான் அதை எடுத்திருக்காங்க. அது எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போகும்போது நம்மளுக்கே பகீர்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரைட். அவருடைய ஹீரோ இஷான் அவர் வந்து பில்டராக இருந்திருக்கிறாரு, அவர் வந்து பட நடிக்க வந்திருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும். ஆனால் ஒரு இடத்துல வந்து மனசை கவர்றார். என்னென்னா, அந்த சண்டை காட்சிகள், பின்னிமில் ஃபைட்டாக இருக்கட்டும், கோயம்பேடில் வந்து போடுற சண்டையாக இருக்கட்டும், இது வந்து இன்னும் புது ஹீரோ பண்ணுற மாதிரியே இல்லை. அந்த வகையில் வந்து அவரை பாராட்டணும். பட் மற்ற ஷாட்டுங்கள், மற்ற விஷயங்கள் அப்படின்னும் போது நிறைய இடங்களில் வந்து அயற்சி ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா இப்போ சசிகுமார் வந்து எல்லாமே புதுமுகங்களாக தான் படத்தில் வந்தாங்க. பட் அந்த கேப்பில் அவங்க அவங்களுடைய திறமை நிரூபித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு படிக்கட்டுகள் இருக்குது இவர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. பட் நான் சொல்கிற மாதிரி இந்த சண்டை காட்சிகளாக இருக்கும் சாங்கு சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிடுறாரு, ஒன்றும் அதில் வந்து இது இல்லை. ஆனால் நடிப்பு அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். படத்தில் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அடுத்தது வந்து பிரணாலி ஹீரோயின், அவங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடிச்சிருந்தவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஜெய்ப்பூர் சாங், அந்த சாங்குக்கு காஸ்டியூமுக்குலாம் வந்து ஏகப்பட்ட செலவு. அதேமாரி ஒரு பீச்சில் ஒரு சாங் ஒன்று எடுத்திருக்காங்க, அதுக்கும் ஏகப்பட்ட செலவு இறச்சிருக்காங்க. படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஜேம்ஸ் வசந்தன் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு சாங்க் வந்து ஃபஸ்ட் அந்த பீச் சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் சாங்காக இருக்கட்டும், ரெண்டு சாங்குமே வந்து நிறைய செலவு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலவுலாம் பண்ணி பண்ணும்போது, ஏன்னா பெரும்பான்மை சண்டை காட்சி இந்த மாதிரி சாங் சீக்வன்ஸுக்கே வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விடுத்து இன்னும் கதையில் இவங்க கவனம் செலுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஹிட் சூப்பர் குட் சுப்ரமணி, அவர் வந்து அந்த ஒன்று ஒன்று கொடுத்துன வீடுகள், அவருக்கு வந்து ஒரு தகவல் வருது, அந்த தகவலை வந்து அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு போகிறாருன்னும் போது ஃபஸ்ட்டு ஆரம்பமே வந்து என்னடா அது வேறு மிரட்டலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு.
பார்த்ததுக்கு டேனியல் பாலாஜி வரும் உள்ளர வரும்போது அந்த அந்த கோயம்பேடு ஃபைட் சீன் வரும்போதுலையும் நல்லா பரபரப்பாக ஓரளவுக்கு நிறையா அசத்திட்டாங்க அப்படின் போது நம்ம வந்து நினைக்கிறோம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து இப்படியான ஒரு விஷயத்த ஒரு எளியவன் ஒரு இப்போ சொல்கிற மாதிரி அரிதானவன் அரியவன் அப்படின்றவர் எப்படி அதிலிருந்து வெளியே வராரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயமாகவோ ஒரு திரைக்கதையாகவோ நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டேனியல் பாலாஜி வந்து நம்ம இந்த திருஷூல மலை அப்புறம் அப்படியே மின்னிமில்லுடைய கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்தது விஷ்ணுஸ்ரீயோடைய ஸ்மோட்டோகிராஃபி, முக்கியமாக ஜெய்ப்பூர் சாங்காக இருக்கட்டும் அந்த பீச் சாங்காக இருக்கட்டும் அதில் வந்து குறையே இல்லாத அளவுக்கு தான் அவர் பண்ணியிருந்தார், நல்லாவே இருந்தது. பட் இன்னும் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். ஜெயசம்னுடைய ரெண்டு சாங் நல்லா இருந்தாங்க கூட வந்து கண்களை ரெண்டு அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே, அதனால் ஒரு ட்ரெண்ட் செட்டரு அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படி இல்லை அப்படின்றதும், ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்றது இந்த ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறோம். சரி, எனிவே புதியவர்கள் அதாவது ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே புதுசு அப்படின்னும் போது திரைக்கதையில் கவனம் செட்டுனா அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய அபிப்பிராயம். மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸஸ் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு போது இந்த படத்தை முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரையும். ஸோ த சாய்ஸஸ் யுவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது திரைக்கதையில் இன்னும் கவனங்கள் நிறையவே செலுத்திருக்கேன். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.